பாஜக ஆட்சியில் தலித்களும் சிறுபான்மையினரும் மட்டும் ஆபத்தை எதிர்கொள்ளவில்லை, மாறாக நீதிபதிகளே உயிராபத்துடன் அஞ்சு நடுங்குகின்றனர். அதற்கு ஒரு உதாரணம்தான் நீதிபதி லோயாவின் மர்ம மரணம். நீதிபதி லோயாவின் மரணத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் ஷொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கிலிருந்து தொடங்க வேண்டும். 2002 குஜராத்தில் மோடி முதலமைச்சராகவும் அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் இருந்தபோது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் வீதி வீதியாக துரத்தி கொல்லப்பட்டனர். கர்ப்பிணி பெண்களை வயிற்றை கிழித்துக் கொன்றனர் பாஜக குண்டர்கள். இதன் பிறகு வந்த ஆண்டுகளில் என்கவுண்டர் என்ற பெயரில் பலர் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர்தான் 30 மதிக்கத்தக்க ஷொராபுதீன் ஷேக். 2015 நவம்பர் 26 அன்று இவர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஷொராபுதீன் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார் என்றும், மோடியை கொலை செய்வதற்கான சதி வேளையில் ஈடுபட்டிருந்தார் என்றும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டது. ஷொராபுதீன் கொல்லப்பட்ட ஒரு சில நாட்களில் அவரது மனைவி கௌசர் பேபியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதிலிருந்து சில மாதங்கள் கழித்து ஷொராபுதீனின் உதவியாளர் பிரஜாபதி வேறொரு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவை மட்டுமல்ல, 2003 2006 இடைப்பட்ட 3 மொத்தம் 36 என்கவுண்டர்கள் நடைபெற்றன. உண்மையை பேசிய அனைவரும் தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு போலீஸ் துப்பாக்கியால் கொல்லப்பட்டனர். பிரசாந்த் தயாளு என்ற துணிச்சல் மிக்க பத்திரிகையாளர்தான் இந்த போலி என்கவுண்டரின் உண்மைகளை, குறிப்பாக ஷொராபுதீன் என்கவுண்டரின் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்தார். ஷொராபுதீன் ஷேக், அவரது மனைவி கௌசர் பிபி, உதவியாளர் பிரஜாபதி ஆகிய மூவரையும் காவல்துறை அழைத்து சென்று கொலை செய்ததை வெளிப்படுத்தினார். இதனால் அப்போது குஜராத் மாநில IPS அதிகாரியாக இருந்த வன்சாரா உள்ளிட்ட 32 காவல்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் 32 காவல்துறை அதிகாரிகள் சிறையில் இருந்த சாதனை மோடியின் குஜராத் மாநிலத்தையே சாரும். 2007 முதல் 2015 வரை சிறையில் இருந்த DGP வன்சாரா, நாங்கள் போலி என்கவுண்டர் செய்தது குற்றம் என்றால் ஆட்சியில் உள்ளவர்களையும் கைது செய்ய வேண்டும், ஏனெனில் அவர்களின் கொள்கை முடிவுகளை தான் நாங்கள் செயல்படுத்தினோம் என்று கடிதம் எழுதினார். அமித்ஷா மீதான ஷொராபுதீன் என்கவுண்டர் வழக்கை குஜராத்தில் விசாரித்தால் விசாரணை நேர்மையாக நடக்காது என உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை மும்பை CBI நீதிமன்றத்துக்கு மாற்றியது. உபத் என்ற CBI நீதிபதி விசாரித்தார். விசாரணைக்கு ஒத்துழைக்காத அமித்ஷாவை கண்டித்த அவர் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அமித்ஷா ஆஜராக வேண்டிய தேதிக்கு முந்தைய தினம் அந்த நீதிபதி மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிதாக வந்த நீதிபதிதான் லோயா. பதவியேற்ற 5வது மாதத்தில் நீதிபதி லோயா மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். லோயா மரணத்திற்கு பிறகு ஷொராபுதீன் என்கவுண்டர் வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட நீதிபதி கோசாவி அடுத்த 3 விசாரித்து ஒரே மாதத்தில் அமித்ஷாவை விடுவித்துவிட்டார். நீதிபதி லோயா மரணம் அடைந்தது 2014. அதிலிருந்து 3 இந்த வழக்கில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இந்நிலையில்தான் 2017 கேரவன் பத்திரிகை லோயாவின் மரணம் இயற்கையானது அல்ல, அதில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்தியது. லோயாவின் சகோதரி ஷொராபுதீன் வழக்கில் அமித்ஷாவை விடுவிக்க 100 வரை பேரம் பேசப்பட்டது என்று சொன்னார். லோயா மாரடைப்பால் இறந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ECG உள்ளிட்ட மருத்துவ அறிக்கைகள் அவர் மாரடைப்பால் இறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தின. எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஃபாரன்சிக் துறை தலைவர் RK சர்மாவும் லோயா மாரடைப்பால் இறந்ததற்கு சான்றுகள் இல்லை என்றும்,
மூளை அடிபட்டு இறந்திருக்கலாம் என்றும் சொன்னார். லோயா அணிந்திருந்த உடையின் கழுத்து பகுதியில் இரத்தம் இருந்தது என அவரது குடும்பத்தார் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சர்ச்சைக்குரிய வழக்கை விசாரிக்கும் நீதிபதி என்ற வகையில் லோயாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. லோயா இறந்து போவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த பாதுகாப்பு எந்த முன்னறிவிப்பும் விளக்கமும் இல்லாமல் நிறுத்தப்பட்டது. லோயா மாரடைப்பில் மரணமடைந்ததாக சொல்லப்படும் 2014 டிசம்பர் 30 தேதி இரவில் அவர் ரயில்வேக்கு சொந்தமான ஒரு விடுதி அறையில் தங்கியிருந்ததாக போலீஸ் சொன்னது. ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. லோயா இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின் உடனடியாக அவரது குடும்பத்தாருக்கு தெரிவிக்காமல் அவர்களில் ஒப்புதல் பெறாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் அவரது பெயர் கூட சரியாக எழுதப்படவில்லை. லோயாவின் மரணத்திற்கு பிறகு அமித்ஷாவை குற்றத்திலிருந்து விடுவிக்குமாறு லோயாவுக்கு அழுத்தம் தரப்பட்டது என சொன்ன அவரது இரண்டு நண்பர்கள் மர்மமான முறையில் இறந்து போனார்கள். அசோசியேட் அட்வொகேட் கண்டல்கார் நாக்பூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இறந்து கிடந்தார். தோம்பரே என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி நாக்பூரிலிருந்து பெங்களூருக்கு சென்று கொண்டிருந்த போது ரயிலிலேயே இறந்து கிடந்தார். இவற்றை வெளிப்படுத்திய கேரவன் இதழ் நீதிபதி லோயாவின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையே போலியானது என்றும் சொன்னது. குஜராத் படுகொலைகள், அதன் பின்னரான போலி என்கவுண்டர்கள், அதை விசாரித்த நீதிபதியின் மர்ம மரணம், நீதிபதியின் மரணத்தில் சந்தேகம் எழுப்பிய நண்பர்களின் மர்ம மரணம், இவை அத்தனைக்கும் பின்னால் இருப்பது அமித்ஷா என்ற ஒரு நபர். அமித்ஷாவின் பின்னால் இருப்பது மோடி. மோடியின் பின்னால் இருப்பது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்.